கற்று என்பது பற்றியும் தீர்மானித்தோம். அதே நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து டெல்லி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதெனவும் முடிவு செய்திருக்கின்றோம். மேல்முறையீடு செய்து நம்பராகவும் நம்பரவும் பண்ணியிருக்கிறார். ஆகவே சட்ட போராட்டம் ஒரு வகையிலேயும் மக்களை சந்திக்கின்ற புரட்சி பயணம் இன்னொரு புறமும் தொடரும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றபடி இன்று ஏற்பட்டுள்ள சூழலை பொறுத்தவரையில் நாங்கள் எப்பொழுதும் சொல்லி வந்ததைப் போல பழனிசாமி அவர்களை நம்ப முடியாது என்பதை மீண்டும் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல அகில இந்தியாவுக்குமே வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே அரசியலில் நம்பகத்தன்மை என்பது ஒரு அடிப்படை பண்பு ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டியது. சாதாரணமாக கடைக்கு ஒரு பொருளை வாங்க ஒரு பையனை அனுப்ப வேண்டும் என்றாலும் கூட நம்பத்தகுந்தவனைத்தான் நாம் அனுப்புவோம். அதேபோல தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக ஒரு நாட்டை ஆளுகின்ற உரிமையை யாரிடம் தர வேண்டுமென்றால் அந்த ஒரு நம்பிக்கைக்குரியவரிடம் தான் தர வேண்டும். அந்த நம்பிக்கையை நம்பகத்தன்மையை பெறுவது ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல் தலைவருடைய அடிப்படை பண்பாகும். நம்பிக்கைக்குரியவர் எனது அருமை நண்பர் ஓபிஎஸ் அவர்கள். இது நிரூபிக்கப்பட்டது. அதே மாதிரி நம்பகத்தன்மை அற்றவர் யார் என்பதையும் நாடு அறியும், இன்று உலகமே அறியும். அதை நீங்கள் பாஜகவிடம் கேட்க வேண்டும். தேர்தல் வரட்டும், தீர்மானிக்கும். எங்களை பொறுத்தவரையில நாங்கள் ஏற்கனவே என்ன முடிவெடுத்தோமோ அதே பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்ய போகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்து நாங்களும் அருமன் ஓபிஎஸ் அவர்களும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்க வேண்டுமோ அதை பாஜக கடந்த ஒரு மாத காலமாக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தினந்தோறும் எங்களிடம் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். யாரும் குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? மாநில தலைமையா மத்திய தலைமையா? மாநில தலைமை மத்திய தலைமையா? மத்திய தலைமையிலிருந்து பேசிக்கிறோம். இப்போ நீங்க டெல்லிக்கு சென்று ஜேபி நட்டாவையோ அல்லது உள்துறை அமைச்சர் சந்திக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா? தேர்தலுக்கு எல்லாரும் தயாராகிட்டு இருக்காங்க, ஒரு 6-7 மாதங்கள் தான் இருக்கு. அந்த நிலையில அது மாதிரியான சந்திப்பு ஏதேனும் இருக்கா? படிப்படியாக நல்ல நிகழ்வுகள் நடைபெறும். இப்போ கூட்டணிங்கிறது உங்க தலைமையில தான் அமையுமா? கூட்டணிங்கிறது உங்க தலைமையில தான் அமையுமா? இப்ப நடைபெற இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். இந்தியாவை யார் ஆள வேண்டும் என்கிற தேர்தலுக்கான தேர்தல். அதனால வந்து தேசிய அளவில் இயக்கத்தை நடத்தி கொண்டிருப்பவர்கள்தான் இந்தியாவை ஆள முடியும் என்ற சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி என்ற 2 முறை ஆண்டிருக்கிறது. 3வது முறையும் ஆளுவதற்குரிய தகுதியையும் அது பெற்றிருக்கிறது. ஆகவே அவர்கள் தன்னுடைய முடிவை அதிகாரபூர்வமாக அறிவித்ததுதான் எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் அறிவிக்கிறோம். அது நாடகம் நாடகம் இல்லைங்க. ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற தேசிய கட்சி, 16 மாநிலங்களில் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆளுங்கட்சியாக இருக்கின்ற ஒரு தேசிய கட்சி கூட்டணி, என்டிஏ கூட்டணியில் பாரத பிரதமருக்கு பக்கத்திலே அவரை உட்கார வைத்துக் கொண்டு அறிவித்திருக்கிறார்கள். அப்படி அறிவித்த பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமையை
தொடர் நம்பிக்கை துரோகமாக யார் செய்து கொண்டு வருவார்கள் உங்களுக்கு நன்றாக நாட்டுக் கொண்டிருக்க நன்றாக புரிந்திருக்கு. தொடர்ந்து நம்பிக்கை துரோக அரசியலில் உடனடி நம்பிக்கை துரோகம். அங்கு மீட்டிங்ல பேசிட்டு வந்து இங்க வந்து நாங்களே தலைமை, தமிழ்நாட்டுக்கு நாங்களே தலைமை அவர் சொல்ல போய் தான் ஆரம்பிச்சிருந்த பிரச்சனை. ஆக ஒரு இணக்கமான சூழ்நிலையில் அலைன்ஸ் பார்ட்டியோட பேசுறது பயன்படுத்தி பேசணும். பழனிசாமி தரப்பு அவருடைய அவங்க தரப்புல இருந்து டெல்லிக்கு போய் இங்க இருக்கிற பாஜக மாநில தலைவர் மாத்திரம் ஒரு கோரிக்கை வச்சா சொல்லப்பட்டுச்சு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? மாற்ற சொல்றது எப்படி? பாரதிய ஜனதா கட்சியில இருந்து எடப்பாடி பழனிசாமியை மாத்துங்க அப்படின்னு சொன்னா ஏத்துக்குவாங்களா? அவங்க அதிமுக ஏத்துக்குவாங்களா? அப்படி மாத்துக்க மாட்டாங்கல்ல. அப்புறப்ப ஏத்துக்குவாங்க அவங்க? ஒரு மாநில தேசிய கட்சியில் மாநில தலைவரை மாத்துங்கள் என்று சொல்வதற்கு அவங்களுக்கு என்ன அருகதை? அப்படி மாத்துக்க மாட்டாங்கல்ல. அப்புறப்ப ஏத்துக்குவாங்க அவங்க? ஒரு மாநில தேசிய கட்சியில் மாநில தலைவரை மாற்றுங்கள் என்று சொல்வதற்கு அவங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? அம்மாவை பற்றியும் அண்ணாவை பற்றியும் தொடர்ந்து ஒரு கூட்டணி இருக்கக்கூடிய மாநில